ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செமி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆயுத பூஜை செலிப்ரேஷன் வீலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த தடவை வந்துட்டு அதிகமாக வெளியே போக முடியாத ரீசன்னால் ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் வந்துட்டு பொருட்கள்லாம் வாங்கி ஆயுத பூஜை கொண்டாடியிருக்கோம். முதல்ல வந்துட்டு சாமி ஃபோட்டோவுக்கு வந்துட்டு நல்லா தண்ணி வச்சு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மலர்கள்லாம் கொண்டு அலங்கரிச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கெலாம் விளக்கிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் மலர்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கு தேங்காய் உடைச்சி பழங்கள் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டோம். சாமிக்கு படைக்கிறதுக்கு இன்று வந்து ரெண்டு வகையான பிரசாதம் செஞ்சுருக்கேன். பால் பாயாசம் மற்றும் மா உருண்டை அல்லது பாசிப்பருப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப ஹெல்தி, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஆயுத பூஜைக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க ஆயுதங்கள் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு சாமி கும்பிட்றது தான் விசேஷம். மெயினாக வந்துட்டு நம்ம படிக்கிற புக்ஸு, அதுக்கப்புறம் கிச்சனில் யூஸ் பண்ணுற இந்த இடுக்கல், அதாவது இந்த உருளி, அரிசி அளக்கிற உலக்கை, அருவாமனை, அருவாள், கத்தி, அஞ்சரை பெட்டி இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றது வழக்கம். ரொம்ப சிம்பிளாக சாமி கும்பிட்டாச்சு, ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு, ரொம்ப அமைதியாகவும் சாந்தமாகவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வாகனங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம பூஜை பண்ணிடலாம். வாகனங்கள்லாம் காலையிலேயே வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்க வாகனங்கள்லாம் எடுத்து, அது பைக், கார், நம்ம குட்டி பசங்களோட சைக்கிள், எது எல்லாத்தையும் எடுத்து நம்ம நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் வச்சு திருநீர் பட்டெல்லாம் போட்டு பூலாம் போட்டு நம்ம வந்துட்டு அலங்கரித்து வாகனங்களுக்கு வந்துட்டு பூஜை பண்ணி திருஷ்டி சுற்றணும். பூசணிக்காய் வச்சு இல்லாட்டி தேங்காய் வச்சு நம்ம நல்லா திருஷ்டி சுற்றி எடுக்கணும். அப்போது வருஷம் ஃபுல்லாக நமக்கு வந்துட்டு ஒரு நமக்கே ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வரும். ஓகே, நம்ம பூஜை பண்ணிட்டோம், திருஷ்டி சுற்றியாச்சு அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வரும். அதுக்கடுத்து திருஷ்டி வீட்டுக்கு முன்னாடி கற்பூரம் போகிறது நம்ம தேங்காய் உடைச்சிடணும். செதர் தேங்கான்னு சொல்லுவாங்க, திருஷ்டி சுற்றிட்டு உடைக்கிற தேங்காய். இப்போ வந்துட்டு எல்லாம் நல்லபடியாக எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போக வேண்டியதான். இப்போ குட்டீஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு ரெகுலராக அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம், ஏதாவது வந்துட்டு போஸ்ட் கொடுங்க நின்னுங்கன்னா ரெண்டு பேருமே கேட்க மாட்டேன்ட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், போஸ்ட் கொடுக்குற மாதிரி தெரியல, ஓகேன்னு விட்டுட்டேன். ஸோ செம சூப்பராக ஆயுத பூஜை நாங்கள் கொண்டாடிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கலை செமி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.